காட்சிகள் உண்மையிலேயே மனதை வாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான். உதவி செய்யறதுக்கு யாருமே உள்ள போக முடியாத ஒரு நிலை. கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க மக்கள். வாழ்க்கைக்கான போராட்டம் தான். ட்ரெயின்ல வந்து ஒரு இடத்துல இருந்து சுகமான ஒரு பயணம் தான் அந்த ட்ரெயின் பயணத்தை சொல்லுவாங்க. இப்போ அந்த செய்துங்கநல்லூர் அப்படிங்கிற ஏரியாவில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் தண்டவாளம் அப்படியே வந்து தரைக்கும் வானத்துக்கு இடையில பறந்த முனியுமா இருக்கு. நல்ல வேலை அந்த ட்ரெயினை வந்து முன்னாடியே வந்து ஸ்ரீவைகுண்டம் ஏரியா பக்கத்துலேயே வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த 800 மேற்பட்ட பயணிகள், லிஸ்ட் அடிப்படையில் பார்க்கும்போது 800 பேர் இருக்காங்க. 800 பேரில் 300ல் இருந்து 400 பேரை இதுவரைக்கும் வந்து மீட்டிருக்காங்க. படகுகள் மூலியமாக மீட்கப்பட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் ட்ரெயின் நிற்கிது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தான் அந்த ரோட்டில் எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல மேடு இருக்குன்னு தெரியும். அதன் அடிப்படையில் நேரடியாக போய் மக்களை வந்து சில பேரை கூட்டிகிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இது அந்த மக்களுடைய ஸ்ரீவைகுண்டம் மக்களுடைய இறக்க குணம். அவங்க மனிதாபிமானத்தோடு செயல்பட்டுருக்காங்க. இந்த தகவல் கிடச்சி 20 மணி நேரமாக அவங்களுக்கு எந்த விதமான உதவிகளுமே அரசாங்கத்தின் சைடில் கிடைக்கலங்கிறது வருந்தத்தக்கது. ஹெலிகாப்டர் மூலிமா நேரடியாக இங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது. காரணம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தை தாண்டிருச்சு. ஏன்னா வண்டி பிறப்பிட்டதே வந்து 8:30 மேலே தான் பிறப்பிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே போய் இரவில் போய் மாட்டிக்கிட்டதுனால அவங்கள மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதுதான் அங்கே பெரிய பிரச்சனை. அப்போது அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க இன்டிமேட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் வந்து தொலைபேசி வாயிலாக கனிமொழி அவர்கள்லாம் எம்பி அவர்கள் நேரடியாக, ஏன்னா அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனால எம்பியாக இருக்கிறதுனால அவங்க அதற்கான பதிலையும் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்படையில் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து போயிருக்கு. சூலூரில் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து விமானப்படையை சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து அங்கே போயிடுது. மொத்தம் இது வரைக்கும் 200 டன் அளவுக்கு வந்து அந்த மக்களுக்கு ஹெலிகாப்டரில் இருந்து அந்த ட்ரெயினில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏன்னா ட்ரெயின் வந்து அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. இந்த பக்கமும் வெளில, அந்த பக்கமும் வெளில, எங்கேயும் போக முடியாது. ஊரும் தெரிஞ்ச பகுதி கிடையாது. அப்போது தெரியாத இடத்துல கால் வைக்கும் போது வெள்ளத்தில் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா தண்டவாளமே வந்து பாதி அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாமே. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மக்கள் வந்து எங்கேயுமே போக முடியாதனால ஹெலிகாப்டர் மூலியமாக மீட்கக்கூடிய வேலைகள் செய்கிறாங்க. படகுகள் மூலியமாக மீட்க முடியுமா அப்படிங்கிற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மொத்தம் 24 மணி நேரம் ஒரு ட்ரெயினுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரெயினில் மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சதர்ன் ரயில்வே இந்த மாதிரியான மழை வெள்ள காலத்தில் ட்ரெயின் இயக்கம் அப்படிங்கிறத நிறுத்தி வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன காரணத்தினால அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையான்னு தெரில, எதனால் அந்த ட்ரெயினை இயக்கியிருக்காங்கன்னு தெரியல. 50 மேற்பட்ட ட்ரெயின்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் திருச்செந்தூர்லேருந்து சென்னை போகக்கூடிய ட்ரெயினை மட்டும் ஏன் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் கிடையாது, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற ட்ரெயின், திருச்செந்தூர் டு திருநெல்வேலி போகக்கூடிய ட்ரெயின், இது எல்லாமே ஏன் வந்து அவங்க அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற கொஸ்டினும் சதர்ன் ரயில்வே சைடில் வைக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சிடர் பண்ணி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா 500 பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. ஆம்னி பஸ்ஸுகள் கிட்டத்தட்ட 100ல் இருந்து 150 பேருந்துகள் வந்து பஸ்ஸை இயக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இப்போ திருநெல்வேலியிலேருந்து தென் மாவட்டங்களை நோக்கி போகக்கூடிய பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே நிறுத்தியிருக்கு. ஆனால் சில ட்ரெயின் மட்டும் ஏன் அக்சஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பெரிய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கலையான்னு தெரில. இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க 8148533914 அப்படிங்கிற எண்ணுக்கும், அல்லது ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா @TN_rescue_relief அப்படிங்கிற அந்த ட்விட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்னு. நிறையா பேருக்கு வந்து நெட்ஒர்க்கே எனக்கு இல்லடா, நான் எப்படா வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இப்போ தான் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் தான் முழுமையாக மழை நீர் அப்படிங்கிறது வடிஞ்சிருக்கு அப்படின்னுங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் இருந்து திங்கட்கிழமை முழு நாளுமே வந்து தொடர்ச்சியாக மழை பெய்தது. செவ்வாய்க்கிழமை காலையில் தான் இப்போ கொஞ்சம் வந்து மழை நீர் வடிஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த 4 மாவட்டத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் இப்போ தான் வர்றதுக்கான அக்சஸ் இருக்கும். பால் உள்ளிட்ட பொருட்கள்லாம் கண்டிப்பாக கிடைத்திருக்குங்கிறத நம்பிக்கையோடு இருக்கலாம்.
அதே நேரத்தில் இந்த ட்ரெயினில் இருந்து மக்களை விடுவிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் மக்கள் எந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறத இந்த காட்சிகள் மூலமா பார்க்கலாம். ஒன்னு வாரமா போயிடுச்சு. சதுரகிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து மார்கழி மாதத்தை ஒட்டி அங்கே போய் வழிபாடு நடத்துறதுக்காக அந்த மலை மேலே போயிட்டு திரும்பி வரும்போது காட்டாற்று வெள்ளத்துக்குள்ளே மக்கள் சிக்கிக்கிட்டாங்க. அதில் 120 பேரை வந்து கயிறு கட்டி இழுக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியது. உண்மையிலேயே என்டிஆர்எஃப் வீரர்கள் வந்து இந்த ட்ரெயினை காப்பாற்றுறதுக்கு தரை வழியாக எப்படி போனாங்களோ, வான்வெளியாக ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கிறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் சிக்கி இருக்கக்கூடிய வீரர்களை அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களே வந்து மீட்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. இது தவிர்த்து வந்து தென்காசியில் குற்றாலம் அப்படிங்கிற ஏரியா ஐயப்ப பக்தர்கள்லாம் மறுபடியும் வந்து இங்கிருந்து அங்கே போகக்கூடிய காட்சிகள் இருந்தது. காட்டுப்பகுதியில் அவங்க போகும்போது மழை நீரை ரசித்தாங்க. அதே நேரத்தில் குற்றாலம் பகுதியில் மெயின் அருவியில் அளவுக்கு அதிகமான வெள்ளம் வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொன்னாலும் மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது தவறுங்கிறதையும் மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் என்னன்னா, கன்னியாகுமரியில் விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாமே பால் பற்றுச்சு அப்படிங்கிற செய்தி, குறிப்பாக தென்காசி அந்த கன்னியாகுமரி ஏரியாக்கள் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாமே பால் பற்றுச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கிய நகரங்கள் வந்து நிறையா இருக்குது, அங்கேயும் வந்து விவசாய நிலங்கள் பால் பற்றுச்சு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. பாளையங்கோட்டை ஏரியா கிட்டத்தட்ட 150 கால ஆமாக இவ்வளவு தூரம் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதே கிடையாது அப்படின்னு பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பதிவு செய்கிறாங்க. அங்கே டோட்டலாக வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து சிரமத்துக்குள்ளாயிட்டு இருக்காங்கிறதையும் காட்சிகள் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. 1931, 1963, 2023 இதில் தான் இந்த 3 ஆண்டுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. தாமிரபரணி அப்படிங்கிற அந்த ஆற்று படகையில் போகக்கூடிய வெள்ளத்தில் இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து தாமிரபரணியில் வந்திருக்குன்னா ஏரியாவில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் சொல்லதை கேட்க முடிஞ்சுது. தாமிரபரணியில் வந்து முக்கியமான கோயில்களாக இருக்கக்கூடிய நிலையப்பர், காந்திபதி அம்மாள் கோயில், எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் முதல் முறை. ஸோ கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பான இடங்களுக்கு போங்கன்னு அறிவுறுத்தப்பட்டாலும் மக்கள் போகிறதுக்கான அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையத்துக்கு ஏன் தகவல் வந்து லேட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, 21 சென்டிமீட்டருக்கு மேலே நீங்கள் போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ரெட் அலர்ட் தான். ஸோ நாங்கள் 95 சென்டிமீட்டர் வந்து பெய்யும் அப்படிங்கிறத நாங்களும் எதிர்பார்க்கல. ஒரு நாள் முழுவதும் அப்போ சென்னை மலையிலேருந்து என்ன பாடம் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிற கேள்விகள் கேட்கும்போது, இவ்வளவு பெரிய மழை வரும்ங்கிறது யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. 21 சென்டிமீட்டருக்கு மேலே ரெட் அலர்ட்டுங்கிறத நாங்கள் அறிவிச்சிருவோம், அரசு தான் அதில் முன்னெச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்னு. அப்போ அரசு மெத்தனமாக செயல்பட்டதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்களால என்ன செய்ய முடியுது அப்படின்னா, குறைந்தபட்சம் வந்து தாங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த இளைஞர் மாநாடு சேலத்தில் வச்சுருந்தாங்கல்ல, அதை வந்து தள்ளி வச்சுருக்காங்க, டேட் குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. இதை தாண்டி ஏற்கனவே 4 அமைச்சர்கள் நேரடியாக போய் களத்தில் பணி செய்கிறதுக்குன்னு போயிருக்காங்க. இப்போ கூடுதலாக 4 அமைச்சர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இது தவிர்த்து மழை நின்றதற்கு பிறகு தான் வந்து வெள்ள நிவாரண பணிகள்லாம் தொடங்கும். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை காலைக்கு பிறகு தான் வந்து வெள்ள நிவாரண பணிகள்லாம் தொடங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஞாயிறு திங்கள் முழுவதுமே மழை பெஞ்சதுனால எளிமையாக மக்களை வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு
ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை. இன்டர்நெட்டு கரண்ட் ஃபுல்லாகவே கட்டு அப்படிங்கிறதுனால மக்கள் அவங்கவுங்க வசிப்பிடங்கள்லேயே இருந்துட்டாங்க. இனிமேல் தான் டெத் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். தொடர்ந்து வந்து விமானங்கள் போகிறதாக இருக்கட்டும், தூத்துக்குடி விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்கிறதாகட்டும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி உள்ளிட்ட ஏரியாக்கள்லாம் பஸ்ஸு ட்ரெயின்ஸு போகக்கூடிய இடங்கள்லாம் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. மக்கள் இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது டோட்டலாக முடங்கி இருக்கு. கயல்பட்டினத்தில் இதுவரைக்கும் பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு. தூத்துக்குடியில் 93 சென்டிமீட்டர் மழை அளவு பெஞ்சிருக்குங்கிறதுனால காயல்பட்டம் வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த டோட்டலாக அந்த ஊரே காணாம் அப்படி வெள்ளம் வந்து கடந்தது. யூபிஎஸ் வசதியோடு இயங்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எங்கள் நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளேயே செய்தியாளர்களும் முடங்கிட்டாங்க. அவங்களால வெளியிலேயே போக முடியல. அவங்களையே படக வச்சு தான் மீட்க வேண்டிய சூழ்நிலை. தகவல் கொடுக்கக்கூடியவங்களே தகவலை சேகரிக்க முடியாமல் அவங்களை பற்றிய தகவலை இன்னொருத்தவங்களுக்கு பதிவு அவங்கள காப்பாற்ற வேண்டிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையும் இருந்ததையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. 50,000 கன அடி தண்ணீர் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து திறந்து விட்டதனுடைய விளைவு அணைகள்லையும் தண்ணி ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே சென்னையில் வந்து எப்படி வந்து அணை நம்பிடுச்சு அப்படின்னா சம்பரபாக்கம் ஏரியா திறந்து விடுவாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து திறந்து விட்டாங்க. பட் முன்னக்கூட்டியே அதை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அருப்புக்கோட்டை பந்தல்குடி உள்ளிட்ட மாதிரியான இந்த அங்கெல்லாம் வந்து பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளே அந்த அணைகள்லாம் இது வரைக்கும் தண்ணி பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அங்கேருந்து வந்து ஊருக்குள்ளே தண்ணி போகக்கூடிய நிகழ்வுகள், ஆற்றங்கரையோரத்தில் அந்த ஆறுலாம் வந்து இப்போ சுருங்கிடுச்சு. ஆற்றுக்கு போகக்கூடிய பாதைகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு கட்டங்களங்களாக மாறிடுச்சு. பெரும்பாலான கல்லறைகள் மயானங்கள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இருந்த இடம் தெரியாமல் வீடுகள் எல்லாமே அடித்து செல்லப்பட்டு விட்டது. மக்களுடைய உடைமைகள் எதுவுமே இல்லை. தென் மாவட்ட மக்கள் இப்படி ஒரு வரலாறு காணாத ஒரு பெரும் சோகத்தில் மூழ்கியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரே நாளில் 6,167 மில்லிமீட்டர் மழை அளவு பெய்யும் யாருமே கணிக்க முடியல. ஸோ இவ்வளவு இப்போ 24 மணி நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது யாராலையும் மீட்பு நடவடிக்கைகளையும் ஈடுபட முடியல. ஹெலிகாப்டரும் போய் மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதை தாண்டி வந்து என்டிஆர்எஃப் வீரர்களும் கடற்படை விமான படையை சேர்ந்த அதிகாரிகளும் தொடர்ந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருக்காங்க. அவங்களையும் பாராட்டியாக வேண்டியது இருக்கு. அதற்காக அரக்கோணத்தில் இருந்து என்டிஆர்எஃப் வீரர்கள் வந்திருந்தாங்க நேரடியாக. இப்படி தொடர்ந்து சாலை மார்க்கமாகவும் வான்வெளியிலையும் உதவிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. தமிழக அரசினுடைய மெத்தனப்போக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பதிவு செய்யாமல் நம்முடைய அரசுக்கு நாம இந்த நேரத்தில் உதவணும், அரசிலிருந்து நமக்கும் வந்து தொடர்ச்சியாக உதவிகளும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இணைந்து பணியாற்றினால் நிச்சயமாக நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விடயம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.